ஹாய், வெல்கம் டு சித்தூர் சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஈத் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ்னு குயிக்காக பார்த்துடலாம். ஹாஃப் கேஜி மட்டன், முக்கால் கிலோ பாசுமதி ரைஸு, இந்தியா கேட் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு தேங்காய் பால், ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணது, மூணு தக்காளி, தயிர், சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம், 8 மிளகாய் வத்தல், இஞ்சி பூண்டு, சோம்பு, ஜீரகம். இதில் வந்து அரைக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு லெமன், இது கூட மல்லி, புதினா, கொஞ்சம் நெய். இதுதான் தேவையான பொருட்கள். ஒரு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் துண்டு இஞ்சி, இது ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ தனியாக அரைச்சிக்கணும். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு ஜாதிக்காய், மூணு ஏலக்காய், ஒரு பட்டை, 4-5 கிராம்பு அதை சேர்த்துக்கலாம். அடுத்து சோம்பு, கொஞ்சம் ஒரு 4-5 மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூட நான் ஒரு 8 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம், 2 கைப்பிடின்னு வைங்களேன் கட் பண்ணது, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன். இது குக்கர் சூடான உடனேயும் ஒரு 150 ml கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் முதல்ல கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆன அதே எண்ணெயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஷாஹி ஜீரா, சோம்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, 2 ஸ்டார் அனிஸ், 4 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். மூணு பிரியாணி இலை, பே லீஃப் 3. ரெண்டு பச்சை மிளகாய். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்.
அடுத்து இஞ்சி பூண்டு உள்ளது. நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லாவே வதங்கணும். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துறேன். நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடுறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி புதினா இலை, மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மசாலாவில் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ மட்டனை சேர்த்துடலாம். இந்த மட்டன் மசாலாவோடு சேர்ந்து நல்லா குக் ஆகணும். குக் ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ ரைஸ் சேர்த்துடலாம். பாருங்கள், தேங்காய் பாலோடு சேர்த்து 4 கப்பு, இதில் 4 கப்பு ரைஸ் எடுத்தேன், இதில் வந்து 4 கப்பு தண்ணி ஈக்குவல் எடுத்திருக்கேன். 4 கப்பு ரைஸுக்கு 4 கப்பு தண்ணி, ஏன்னா அந்த தக்காளி வெங்காயம் மட்டனில் எல்லாம் தண்ணி இருக்கும். இப்போ மட்டனுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டோம் உப்பு, இப்போ அரிசிக்கு சேர்த்து போட்டுடலாம். இப்போ 4 கப்புக்கு 1, 2, 3, 4 இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா வேகணும். இப்போ ரைஸு 1/2 குக் ஆயிடுச்சு. இப்போ லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். புதினா, கொஞ்சம் மல்லி இலை, இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துறோம். இதில் 1 ஸ்பூன் கீ எடுத்தாச்சு. ஸோ இதை இப்போ தம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், தவா நல்லா ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு, நல்லா சூடாக இருக்குது. இப்போது நம்ம
பிரியாணி பாத்திரத்தை நல்லா ஃபாயில் வச்சு டைட்டாக கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு தட்டு வச்சு டைட்டாக மூடி இதில் வெயிட் வச்சுருங்க. வச்சுட்டு இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் தம்ல ஒரு 10 மினிட்ஸ் இருக்கணும், 10 to 15 மினிட்ஸ். பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக. ஸோ இதை சர்விங் டிஷ்ஷுக்கு இப்போ மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான ஈத் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெடியாகிருச்சு. சூடாக சாப்பிடுங்க ரைத்தாவோட. இதை கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.